காட்டுவாங்க இப்ப ஜடேஜா வேற இந்த மாதிரி சொல்லிருக்காரு இன்னைக்கு சி எஸ்கே என்ன பண்ண போறாங்களோ இப்படி வந்து சி எஸ்கே எல்லாம் சொல்ற மாதிரி தான் ஜடேஜா வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காருங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு சிஎஸ்கே ராஜஸ்தான் மேட்ச் வந்து இருக்கு இந்த மேட்ச்ல எப்படியா சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும்ப்பா மும்பையை புரட்டி போட்ட மாதிரி ராஜஸ்தான் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணனும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இந்த மேட்ச்சை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே வந்து பயங்கரமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து வெற்றி அடைஞ்சு சொல்லிட்டு இந்த சமயத்துல செய்தியாளர்களை சந்தித்த ஜடேஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா உங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்ச் பா எங்க தல தோனி வந்து சிஎஸ்கே கேப்டனா விளையாடுற இருநூறாவது மேட்ச் அதனால இந்த மேட்ச் எப்படியாவது வந்து வின் பண்ணி வெற்றியை வந்து எங்க தல தோனிக்கு வந்து பரிசா வந்து கொடுக்க போறோம் ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு மட்டும் அவர் லெஜெண்ட் இல்ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே ஒரு லெஜெண்டா வந்து இருந்திருக்காரு அவருக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவோம் எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க சும்மாவே சிஎஸ்கே வந்து காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க இல்ல ஜடேஜா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காரு தோனிக்காண்டி இந்த மேட்ச வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எண்ணத்துல வந்து இருக்காரு சோ கண்டிப்பா வந்து அவருக்காண்டி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஜடேஜா வந்து கொடுக்க போறாரு அதை நம்ம பாக்க தான் வந்து போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஜடேஜா அவர்கள் வந்து சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் மேட்ச பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா இது முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ்கான மேட்ச் இந்த மேட்ச வந்து நான் ஸ்பின்னர்ஸ்கான ஒரு யுத்தமா தான் வந்து பாக்குறேன் ஏன்னா எங்க சைட்லயும் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதே மாதிரி ராஜஸ்தான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்து அஸ்வின்லாம் வந்து இருக்காரு அதனால இது ஸ்பின்னர்ஸ்கான ஒரு போட்டியா தான்ப்பா வந்து இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு அதே நம்ம உண்மைதாங்க ராஜஸ்தான் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் சிஎஸ்கே ல வந்து பவுலிங் பிரச்சனை வேற எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல இன்னமும் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து சோகத்தை ஏற்படுத்துற மாதிரி என்னன்னா பென் ஸ்டோக்ஸும் தீபக் சாகரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து விளாடுறது டவுட் தான் இதை ஜடேஜாவும் வந்து உறுதி வெளிப்படுத்துற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா போன மேட்சஸ்ல வந்து அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டனால இந்த மேட்ச்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து விளாட மாட்டாங்க ஆல்ரெடி சிஎஸ்கேல பவுலிங் பிரச்சனை வந்து தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஃபாஸ்ட் பவுலரா வந்து தேஸ்பாண்டை வச்சுதான் முழுக்க முழுக்க ஓட்டிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து சமாளிக்க போறாங்க வந்து தெரியல ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல எந்த விதமான குறையுமே இல்ல ருத்ராஜ் காய்கோடு மோகன் எல்லாருமே வந்து வேற லெவல் ஃபார்ம்ல வந்து இருக்காங்க பவுலிங்ல தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சிஎஸ்கேக்கு வந்து இருக்கு

அதெல்லாம் வந்து இருக்கட்டும் இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும் ஏன்னா தோனியோட இரநூறாவது மேட்ச் நேரம் வந்து சொல்லிட்டீங்க எப்படியாவது நோ பால்லாம் வந்து வீசாம அவருக்காண்டி வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து நல்லா பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்து அவரோட மனசை வந்து குளிரவைங்கப்பா சிஎஸ்கே காண்டி எவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாரு எவ்வளவு மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு அவருக்காண்டியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து அதே மனநிலை தான் வந்து இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் அவங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்